புதுசாக திருமணமானவங்க புதிய ரேஷன் கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கான டிஎன்பிடிஎஸ் அப்படின்னா முதல்ல இருக்கும் டிஎன்பிடிஎஸ் லாகின். அதில் போயிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த மின்னணுட்டை விண்ணப்பிக்க அது பார்க்கணும். இதில் மின்னணுட்டை உறுப்பினர் சேர்க்கை குடும்ப உறுப்பினர் நீக்கம் எல்லாமே பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து மின்னணுட்டை விண்ணப்பிக்க அதை நம்ம கிளிக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா புதிய மின்னணு அட்டை விண்ணப்பம் இருக்கும், பழைய அட்டை பதிவு இருக்கும். நம்மளுக்கு வந்து புதிய அட்டை வேணும், அதனால் புதிய அட்டைக்கு போயிட்டு நேம் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்டு குடும்ப தலைவரோ அல்லது தலைவியோ அங்கே பேர் இதில் டைப் பண்ணும். அதை டைப் பண்ணிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா அப்படியே தமிழை டைப் பண்ணும். என்டர் அடிச்சிங்கன்னா தமிழாக மாறிடும். மேலிதுப்பம் போட்டு பண்ரொட்டி மாவட்டம் கடலூர் பண்ரொட்டி கிராமம் குடும்ப தலைவரோட புகைப்படத்தை பதிவேற்றணும். நான் உங்களுக்கு சாம்பிள் தான் பண்ணி அனுப்பிடுவேன், அதனால நான் ரஜினி போட்டோ வைக்கிறேன் பதிவேற்று. அஞ்சல் குறியீடு 6071 05 தொலைபேசி இது மின்னஞ்சல் கொடுக்கறாங்க கொடுத்தாலும் கொடுக்காம இல்லையா நாம இருப்பாங்க. இப்போ குடும்ப உறுப்பினர் உத்தரம் குடும்ப தலைவர் ரமேஷ் பிறந்த தேதி தேசிய இனம் இந்தியன் தான். குடும்ப தொழில் குடும்ப தலைவர் தொழில் பிரைவேட்னால் பிரைவேட் பண்ணலாம். மாத வருமானம்
ஒரு 15 ஒர்க் கார்டு டைமிங் அப்படி இல்லைன்னா ஆதார் எண் போடணும். ஆதார் எண் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இது ஆதார் அட்டை எண் போடணும். ஆதார் எண் வந்து பார்த்தீங்கன்னா 6W29565666 ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து வைக்கணும். மற்ற ஆவணங்கள், மற்ற ஆவணங்கள்னா ஆதார் கார்டு, ஆதார் அட்டை, ரோஸ் பிடி வந்திருக்கும், அங்கே வந்த ஆதார், பதிய வெற்று, பதிய குடும்ப தலைவர் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவரோட விவரம் சேர்க்கப்பட்டதுன்னு வந்துச்சு உறுப்பினர். இப்போ வந்து குடும்ப தலைவரை சேர்த்தாச்சு. இப்போ கூட ஒரு மனைவி சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணால் உறுப்பினர் சேர்க்கை போகணும். குடும்ப தலைவர் சேர்த்துச்சு. இப்போ வந்து மனைவியோட பேர் சேர்க்கணும். இப்போ வந்து அவங்களோட பேர் தமிழில் அழிஞ்சாச்சு. இப்போ அவங்க பிறந்த தேதி பெரிய இருந்தது. பாலினம், தேசிய இனம், இந்தியன், எப்படி அப்ளை பண்றதுன்னு எக்ஸாம் தான் கட்டுறேன். அதனால தான் ஆதார் அட்டை போறேன். ஆதார் அட்டை பதிவேற்று போக்குவரத்து பதிவேற்றப்பட்டது. விவரம் சேமி மனைவி சேர்த்துட்டாங்க. மனைவி சேர்த்த பிறகு அட்டை தேர்வு. அட்டை தேர்வு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். ரைஸ் கார்டு, சுகர் கார்டு, அதர்ஸ், இல்லை நோக்கம். நம்மளுக்கு ரைஸ் கார்டுனா அரிசி அட்டை. குடியிருப்பு சான்று இது வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வந்து சொந்த வீடு, அதை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்.
பதிவேற்று பதிவேற்று எரிவாய் இருந்த எரிவாய் இல்லைன்னு எரிவாய் இருந்த இணைப்பு நபரின் பேர் யார் பேர்ல இருக்கு ரமேஷா கொடுத்தோம் என்ன நிறுவனம் எந்த கேஸ் ஹெச்பிசியா ஐஓசியா பிபிசியா அந்த உங்கள் பதிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸ் போயிட்டுருக்குன்னு வரும் இணைப்பு எல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கால் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ப்ரூஃப் அப்லோட் பண்ணிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புதிய ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் வணக்கம்.